வணக்கம். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. 10/3/2024 மாசி மாதத்தின் 27 நாள், மாசி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் பிற்பகல் 3:39 வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு, பின்பு பிரதமை திதி இருக்கு. இந்த பரிகாரத்தை 9 செய்யணும். கணவன் மனைவி பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனை தீர, பணப்பிரச்சனை தீர நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். பிரச்சனைகள் தீர்வதற்கான அனைத்து வசிய தாயத்துக்களையும் அஞ்சனங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுமெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் எதிரி தொல்லை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்காது, வறுமை அப்படிங்கிறதும் நிச்சயமாக இருக்காது. இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் வெள்ளை எருக்கன் செடியின் இலைகள், பஞ்சுத்திரி, நல்லெண்ணெய், ஒரு அகல் விளக்கு. பழைய அகல் விளக்காக இருந்தால் பரவாயில்லைங்க, ஏன்னா இந்த அகல் விளக்கை அதன் பின் நீங்கள் வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதற்கு உபயோகப்படுத்தக்கூடாது. வேறு ஏதாவது கந்திஷ்டி பரிகாரங்கள் செய்கிறதுக்கு வேணால் உபயோகப்படுத்திக்கலாம், வீட்டில் தீபம் ஏற்றுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க, அதாவது 9:00 செய்யுங்க. முதல்ல அகல் விளக்க சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு சுற்றிலும் நல்லா மஞ்சள் பூசி போட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க. எருக்கு நிலை எடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த எருக்கு நிலையை உங்களது கைகளில் வச்சு உங்களுக்கு எதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த எதிரி தொல்லை தீரணும், அதாவது தொழில் செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் உறவினர்கள் யாராவது எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வாராகி தேவியை மனதார வேண்டிக்கோங்க. எருக்க நிலையை கையில் வச்சுக்கிட்டு பணப்பிரச்சனை இருந்தாலும் அதே மாதிரி தான், பணம் சார்ந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி வாராகி தேவி மனதார வேண்டிட்டு உங்கள் ரெண்டு கைகள் உள்ளங்கைகளையும் கொண்டு அந்த எருக்க நிலையை நல்லா அழுத்துங்க. அழுத்தும் போது அதிலிருந்து சாறு வரும், அந்த சாறை அந்த எரிந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா முதல்ல விளக்க பொருத்தி வச்சுருங்க, அந்த விளக்குக்குள்ளே அந்த சாறை ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றணும் இல்லை, ஒரு 3 to 5 ஊற்றினா போதும். நீங்கள் அவ்வாறு ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா சரசரன்னு ஒரு சிறிய சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எருக்கு இலை சாற்றை நல்லெண்ணெயோடு சேர்த்து தீபம் ஏற்றும் போது எப்பேற்பட்ட தீய சக்திகளும் அந்த இடத்தை விட்டு நீங்கும் அப்படின்னு மாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. இதை நீங்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி கோளாறுகள், தீய சக்திகளின் பாதிப்புகள் இது எல்லாமே நீங்கும், எதிரி தொல்லை நீங்கும், பணப்பிரச்சனை நீங்கும். நீங்கள் இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு அந்த திரி, அந்த மீதி இருக்கக்கூடிய எண்ணெய், அந்த இலை எல்லாத்தையுமே கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். அந்த விளக்கை நீங்கள் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் வேறு ஏதாவது பரிகாரம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பரிகாரம் செய்தால் அந்த அகல் விளக்கை நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு உபயோகப்படுத்தக்கூடாது. பழைய அகல் விளக்கு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.